இன்றைக்கி நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நான்கு பேர் இருந்தாங்க ஒருத்தன் தையல்காரன் ஒருத்தன் இறைச்சி கடை வைத்திருக்கிறவன் இன்னொருத்தன் பால் கடை வைத்திருக்கிறவன் இன்னொருத்தன் காய்கறி கடை வைத்திருக்கிறவன் இந்த இறைச்சி கடை வைத்திருக்கிறவன் பால் கடை வைத்திருக்கிறவன் காய்கறி கடை வைத்திருக்கிறவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு பல உதவிகளை செஞ்சு கொண்டு வந்தாங்கங்க யாருக்கெல்லாம் காசு இல்லையோ அவர்களுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுக்கறது அவர்கள் தேவையான உணவு இல்லையா இறைச்சியும் காய்கறி பால் எல்லாமே அதனால் கம்மியான காசில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தையல்காரன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்போது அந்த கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து அந்த தையல்காரன்கிட்ட கேட்கும் பொழுது ஏன் ஐயா இந்த மாதிரி மற்ற எல்லாருமே வந்து ஏழைகளுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி தராங்க சில நேரங்களில் இலவசமாக தராங்க ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க உங்கள் கடையும் ஓஹோன்னு வருது இந்த ஊரில் வேறு எந்த தையல்காரன்னும் இல்லை எல்லாருமே உங்கள் கிட்ட தான் வந்து சட்டத்தைக்கு கொடுக்குறாங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க ஏன் நீங்கள் ஏழைங்களுக்கு வந்து சில காரியங்களாம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றப்போ அந்த தையல்கார் எதுவுமே ஆன்சர் பண்ணல அவர் பாட்டு அமைதியாக இருந்தார் இதை கேட்ட அந்த பிச்சைக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு ஊர் ஃபுல்லாக போய் என்ன பண்ணிட்டான் இந்த தையக்காரன் வந்து மிக கஞ்சம் ரொம்ப கஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனால் என்ன பண்ண மாட்டேன்றான் யாருக்குமே காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டான் பரப்பி விட்டுட்டான் பரப்பு விட்டுட்டு நாள் ஆகுது ரொம்ப நாள் ஆகுது இந்த தையக்காரன் என்ன ஆகிடுச்சு வயசாகிட்டு செத்து போயிட்டார் இதை கேட்டு கேட்டு ஊர் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்துருச்சு எதிர்மறையான ஒரு இம்பேக்ட் வந்ததுனால யாருமே அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்து பார்க்கல செத்த பிறகு அந்தளவுக்கு பெருசாக யாருமே வந்து என்ன பண்ணலை அவனை பார்க்கல ஆனால் செத்த பிறகு தான் இந்த இறைச்சி கடைக்காரர்கள் காய்கறி கடைக்காரரும் அந்த பால் காரரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தானமாக கொடுக்குறத நிறுத்திட்டாங்க நிறுத்தினோட மக்கள் எல்லாம் ஏன் ஐயா இப்போ தானமாக கொடுக்குறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா அந்த தையக்கார தான் எங்கக்கிட்டெல்லாம் காசு கொடுத்து ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் ஆஃபரோடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தையல்கார தான் எங்களுக்கு இது வரைக்கும் காசு கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அவர் செது போயிட்டார் இதுக்கு மேலே அவர் காசு கொடுக்கல அதனால் எங்களால் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க பாருங்கள் இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் இதையெல்லாம் ஒருத்தன் சொல்கிறத வச்சு நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது அனலைஸ் பண்ணக்கூடாது ஒருத்தர் உங்களை பார்த்து ஆஹா நீங்கள் ரொம்ப ஒரு நல்லவருங்க உங்களை மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அதை வச்சு நமக்கு அஞ்சு பைசாவுக்கு என்ன கிடையாது பிரயோஜனம் கிடையாது உங்களை பார்த்து நீ ரொம்ப மோசமானவன் நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் அதை அதையும் வைத்து என்ன பண்ணக்கூடாது நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது மக்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க உலகத்தில் ஒரு வழக்கச் சொல் இருக்குது நாலு பேர் நாலு விதமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தன் நல்லதை பேசுவான் ஒருத்தன் கெட்டதை பேசுவான் ஆனால் அதை வைத்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது அனலைஸ் பண்ணக்கூடாது ஹிட்லர் சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை இருக்கிறதுலேயே மிக பலமான ஆயுதம் என்ன தெரியுமா வதந்தி வதந்தியை பரப்பணும் அப்படின்னா அது இந்த கொள்ளை நோயை விட ஃபாஸ்ட்டாக என்ன ஆகிடும் பரவிடும் அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்வாங்க ஒரு கேம் ஒரு ஃபன்னான ஒரு கேம் ஆடுவாங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல லைனாக எல்லோரையும் நிற்க வச்சுட்டு ஒரு காரியத்தை காதில் மட்டும் சொல்லுவாங்க அது ஒரு பத்து பேர் பின்னாடி பாஸ் ஆகிட்டு கடைசியாக வரும் ஒவ்வொருத்தரும் திரும்பி திரும்பி அவங்க என்ன கேட்டாங்களோ அதை திரும்பி சொல்லுவாங்க முதலாவது கேட்ட அந்த வாக்கியத்துக்கும் கடைசியாக அந்த பத்தாவது ஆள் கிட்ட வரும்பொழுது அந்த வாக்கியம் வந்து சேரும் பொழுது வேறு ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வாக்கியமாக மாறிடுங்க இது தாங்க வாழ்க்கை ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கேட்பாங்க அதை இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுறப்போ வேறு மாதிரி இருக்கும் அப்படியே பாஸ் பண்ணுறப்போ வேறு மாதிரி இருக்கும் கடைசியாக ஒரு ஆள்கிட்ட சேரும் பொழுது அது மொத்தமாகவே வேறு ஒரு காரியமாக மாறி இருக்குங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க யாரோ ஒருத்தர் வெளியேந்து உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு டைம் கிடையாது அப்படி சொல்கிற வார்த்தைகளை இப்படி காதில் வாங்கிட்டு இந்த காதில் என்ன பண்ணிவிடுங்க விட்டுருங்க உங்களால் முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்களா காதில் வாங்கிட்டு விட்டுருங்க உங்களுக்கான காரியத்தை நீங்கள் மட்டும்தான் அனலைஸ் பண்ணி சரியான முடிவு எடுக்க முடியும் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுங்க வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க உங்கள் மனசாட்சி சொல்கிறத உங்களுடைய இதயம் சொல்கிறத கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நடைபோடுங்க நன்றி